ஹை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கசப்பே இல்லாத லெமன் ஊறுகாய் எப்படி பர்ஃபெக்டா நம்ம போடுறது, நம்ம எப்படி ஈஸியா வீட்லயே தயார் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லெமன் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எங்க வீட்டு தோட்டத்துல வந்து காய்ச்சது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 லெமன் வந்து நான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த லெமன் ஊறுகாய் பண்றதுக்காக முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல 2 கைப்பிடி அளவு கல் உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம கடைகளில் ஊறுகாய் வாங்கினாலும் அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கு நிறைய கேடு விளைவிக்கும். கல் உப்பு ஆட் பண்ண அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து இந்த உப்புல எல்லாம் பரவி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நீங்கள் கைகளால் நல்லாவே பிசறி விட்டுக்கோங்க. இந்த மஞ்சத்தூளும் உப்பும் தான் நம்ம போடுற லெமனை நல்லா சாஃப்ட் ஆகும். நீங்கள் கடைகளில் வாங்குறதா இருந்தது அப்படின்னா நல்லா பழுத்த லெமனாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் காய்க்கிற லெமன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக இருந்தால் கூட உள்ள சாறு ரொம்ப நிறையா இருக்கும், நல்ல புளிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த லெமனை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி 8 பீஸாக கட் பண்ணிக்கலாம். 8 பீஸாக கட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெமனில் இருக்கிற கொட்டைகளை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். கொட்டைகள் ஏதாவது நீங்கள் போடுற ஊறுகாயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கசம்புத்தன்மை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஒரு பீஸ்லையும் உள்ள அந்த கொட்டைகளை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். லெமனை கட் பண்ணுற விதம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து 2 பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை 4 பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொட்டைகளை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இது மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி கொட்டைகளை ரிமூவ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா 2 ஹாஃபாக லெமனை கட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளில் உள்ள எல்லா கொட்டைகளையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 4 கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதுவுமே நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து இப்போ நான் செஞ்சு காட்டுற இந்த மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா லெமன்களையுமே ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம அந்த உப்பு அண்ட் மஞ்சத்தூள் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா கல் உப்பு, அதில் நம்ம போட்டுக்கணும். அண்ட் கட் பண்ண உடனே நீங்கள் இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூளில் போட்டுடணும். கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அப்புறமா போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அதுவுமே கசப்புத்தன்மை ஏற்படுத்தும். ஸோ கட் பண்ண உடனே நீங்கள் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் சைட் டிஷ் இருந்தாலும் நம்மளோட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடே இறங்காது, ஏதாவது ஒரு ஊறுகாய் டெய்லியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே கடைகளில் தான் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி எளிமையாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு லெமனும் ஆட் பண்ண உடனே நல்லா குளிக்கி விடுங்க. 4 பக்கமும் திருப்பி நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து நம்ம எல்லா லெமன்லையும் படுற மாதிரி சார்ந்துடும். ஸோ சார்ந்தோன்னா ஒரு க்ளோஸ் பண்ணி லிட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 3-4 நாளைக்கு வந்து ஊற விட்டுறணும். அண்ட் ஊற விட்ட உடனே டெய்லி நீங்கள் காலம்பரை எழுந்தோடனே அதை நீங்கள் நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் காலையில் கிளறும் போது தான் உங்களுக்கு எந்தவித ஃபங்கஸுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாமையும் இருக்கும், எல்லா பக்கமும் அந்த ஜூசினஸ் வந்து உங்களுக்கு வந்து படுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு 3-4 நாளைக்கு நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த ஜூசினஸ் உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமனோட தோலை வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆக்கிரும். நீங்கள் கைகளால் வந்து நீங்கள் நல்லா நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெமன் வந்து சாஃப்டாக இருக்கும். எப்போ உங்களுக்கு அந்த லெமன் சாஃப்ட் ஆகிற ஸ்டேஜ் வருதோ அதுக்கப்புறமா இப்போ நான் பண்ணுற ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ இந்த லெமன் ஊறுகாய்க்கு நம்ம பவுடர் தயாரிக்க போகிறோம். கம கமனு வீடே மணக்கிற அளவுக்கு வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா இழுப்பச்சட்டியில் வறுத்துக்க போகிறோம். அதே இழுப்பச்சட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கடுகு வெந்தயமும் உள்ள படப்படப்படன்னு வெடிக்கும். அந்த கடுகு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயமும் அண்ட் அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் கடுகும் வந்து நல்லா வந்து இரும்பு இழுப்பச்சட்டியில் வெறுமனை ட்ரையாக நீங்கள் வந்து வறுத்துக்கணும். இப்போ நல்லா வெடித்த அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நீங்கள் அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் கடுகு வெந்தயம் உப்பு மஞ்சள் இதெல்லாமே நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் ஊறுகாய் பண்ணுறீங்களோ நீங்கள் அப்போல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பவுடரில் வந்து நான் மஞ்சத்தூள் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நான் லெமனில் வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன கலரில் வருதுங்கிறத பார்த்துட்டு தேவைன்னா நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிப்பேன். இப்போ அதே இழுப்பச்சோட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நல்லெண்ணெய் விட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து 20-25 வரமிளகா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வரமிளகா நல்லா வறுத்து உப்பி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கணும்.
இந்த மாதிரி வரமிளகாய் நீங்கள் வறுக்கும் போது அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு பொறுமையாக வந்து வறுப்பத்தி எடுங்க. பெருசாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பிளாக் ஆன மாதிரி இருந்து கருகிடும், அப்புறம் ஊறுகாயோட டேஸ்ட்டே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வத்தல் வறுப்பட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஸோ அதுக்கு நடுவில் நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் பண்ணீங்க அப்படின்னா கடைகளில் வாங்குறத விட ரொம்ப விலை கம்மியாக நம்ம வீட்லேயே வந்து ஊறுகாய் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா விலை கம்மியாகவும் சரி அண்ட் ஹெல்த்தியாகவும் நீங்கள் வந்து ஊறுகாய் சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். விலை கம்மியாக ஊறுகாய் போடணும், நல்லா ஹெல்த்தியாக ஊறுகாய் போடணும் அப்படின்னா நம்ம வீட்லேயே நம்ம செய்கிற ஊறுகாய் மட்டும்தான் விலை கம்மியாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஊறுகாய் போடும்போது எந்தெந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ, அதாவது லெமன் வந்து நிறையா விளையுது விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஊறுகாய் அந்த சீசனில் போடுங்க. மாங்காய் நிறையா இருக்குன்னா மாங்காய் ஊறுகாய், பூண்டு ரொம்ப விலை கம்மியாக இருக்குன்னா பூண்டு ஊறுகாய். இந்த மாதிரியான ஊறுகாயெல்லாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம வரமிளகாவும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து ஆறியாச்சு. ஸோ அதையுமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி மாதிரியே நம்ம பாட்ஸ்டி சேனலில் நிறைய ஹெல்தியான நிறைய ரெசிபிஸ் அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வ்ளாக் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம பாட்ஸ்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி லெமன் ஊறுகாயை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி நல்லா ஒரு மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஊறுகாய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டான அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் தூளை வந்து அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு தூவி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வெந்தய மஞ்சள் பொடி வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோங்களா, ஸோ அதுலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் கடுகு பொடி வந்து நீங்கள் அதில் நல்லா தூவி விட்டுக்கோங்க. நம்ம பொடி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி நிறையாவே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நான் பொடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மட்டுமே நீங்கள் அந்த லெமன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நீங்கள் வந்து தூவி விட்டுக்கோங்க. ஸோ தூவி விட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை மரக்கரண்டி வச்சோ நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கைகள்லாம் எதுவுமே படாமல் இந்த மாதிரி நமக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே கலர் ரொம்பவே அழகாக இருக்குல்ல, அதாவது அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து அந்த வெந்தயத்தோட வாசனை அது எல்லாமே பார்க்கும்போது கலரும்போது அந்த ஜூசினஸோட வாயில் அப்படியே எச்சி ஊறுது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி ஊறுகாய் பார்த்தோன்னே எனக்கு எச்சி ஊறுதுப்பா அப்படின்ற ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம். நான் எடுத்துட்ருக்க லெமனோட குவான்டிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 ml நல்லெண்ணெயை வந்து நல்லா காய்ச்சிக்கிறேன். நல்லா காய் சூடு ஏறின அப்புறமா அதில் 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் இந்த எண்ணெயில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஊறுகாயோட கலர் கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி மஞ்சத்தூளை நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஓசை அடங்கின அப்புறமா நம்ம கலரி வச்சிருக்கோம் இல்லையா அதில் அப்படியே சுற்றி வர அந்த எண்ணெயை வந்து நீங்கள் விடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் எண்ணெயை நல்லா சுட சுட விட்டீங்க அப்படின்னா அந்த லெமனோட ஊறுகாயோட டேஸ்ட்டு கலர் டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஊறுகாயை அப்படியே எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த எண்ணெயோட சூடு ஆறின அப்புறமா நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வெளியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே ஊறுகாயை கலரி விடுங்க. இந்த எண்ணெயும் காய்ச்சி விட்ட அப்புறமா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஜூசினஸ் லெமன் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி அல்வா மாதிரி வந்து ஊறுகாய் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.